இன்னைக்கு தக்காளி குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு அஞ்சாறு தக்காளி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போதுமே வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, இதை வந்து நான் நல்லா இந்த இதை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டேன். இல்லை அரைச்சி வைக்கணும்னா நீங்கள் உங்கள் விருப்பம், அரைச்சிக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு இதெல்லாம் வாசனைக்காக சும்மா போட்டுக்கோங்க. ஆக்சுவலி இது வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல, நான் தனியாக எடுத்ததுனால, அதனால தான் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதனால் இதானதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இருக்கிறத அதை வந்து போட்டுருவோம். போட்டுட்டு நான் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இது வேகமாக வதங்கணுன்னா நம்ம வந்து உப்பு சேர்க்கணும், அது எல்லாம் தெரியும். தெரியாதவங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. அடுத்து தக்காளி போட்டுட்டு இது நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்குவோம். தக்காளி கொஞ்சம் நல்லா இதாகிறப்பவே நான் திரும்பி இதை வச்சு மசிச்சு விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, லைட்டாக மஞ்சத்தூள் போடுங்க. அதை என்னென்னா நான் எடுக்கலை. மஞ்சத்தூள் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு அரைச்சி வச்சுக்க தேங்காய் அந்த மாதிரி ஊற்றிருங்க. ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிருங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது ஈஸியான இது தான். 10 நிமிஷத்து நம்ம வந்து செஞ்சிடலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இட்லி, தோசை இதுக்கெல்லாம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நான் இடையில் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக ஒரு கரண்டி மாவு மட்டும் இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.